சென்னை சமையல்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மோமோஸ் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் மோமோஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். மைதா 2 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு, சோயா சாஸ், எண்ணெய், கேரட் துருவினது, கேபேஜ் துருவினது, ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை அதிகமாக ஊற்றி பிச வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும். மைதா மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி ப்ரெஸ் பண்ண நல்லா அமுங்கணும். இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் வதக்கிக்கிறேன். ஒரு 1 to 2 minutes வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கினா போதும். கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். மோமோ சட்னி செய்ய தேவையான பொருட்கள் சர்க்கரை, காய்ந்த மிளகாய், டொமேட்டோ சாஸ் அண்ட் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பொருளை வச்சு இப்போ எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த 2 தக்காளியும் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாவும் அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். அது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மோமோஸ் எப்படி செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். மாவு வந்து நல்லா அப்படி உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக மோமோ ஸ்டஃபிங் செய்ய ஒரு குட்டி பால்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம குட்டி சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வைங்க. ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மோமோ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இட்லி பிளேட் வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மோமோஸ்லாம் இப்போ இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இது 5 நிமிஷம் அளவுக்கு வேகணும். அதுக்குள்ளே நம்ம சட்னி செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா தோலெலாம் நம்ம எடுத்து விடணும். இந்த சூடாக இருக்குது. இப்போ இந்த தக்காளி அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பாயில் ஆகிடுச்சு, தோல் மட்டும் எடுத்துடணும். நல்லா வெந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி வந்து தோல் எடுத்து போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, மோமோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மோமோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யம்மியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சட்னியோட டிப் பண்ணிக்கிறேன். நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.